மலேசியா நான் போனது கிடையாது. ஏன்னா எனக்கு கவர்மெண்ட் பாஸ்போர்ட் கொடுக்கல. எனக்கு இன்சூரன்ஸே போட மாட்டேன் பயந்துகிட்டு. ஏன்னா நான் எப்போ சாவேன் தெரியான்னு சொல்லி இன்சூரன்ஸ் போடலங்க. 19,000 ரூபா கட்டியிருந்தேன், திருப்பி எனக்கு ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க. என்னடான்னு கேட்டால் இல்லைங்க, இப்போதான் இந்த பொட்டு சுரேஷன் ஒருத்தருக்கு 1 கோடி ரூபா போட்டோம், அவரை ஒரு 3 நாளைக்கு மணி கொண்டு விட்டாங்க, நாங்கள் இது மாதிரி உங்களுக்கு போட்டு எதனால ஆயிடுச்சுன்னு வச்சுக்கிட்டேன். என்னாகடா அது மாதிரி பாஸ்போர்ட்டே எனக்கு இல்லை, நான் வெளிநாட்டுக்கு போனது கிடையாது. ஆனால் வெளிநாட்டில் உள்ளவங்களாம் எனக்கு தெரியும். எத்தனையோ ஜெயிலுக்கு போயிருக்கேன். பாளையங்கோட ஜெயிலில் 3 பிரிவாக இருக்கும், ஒன்று எஸ்சி, ஒன்று நாடார், ஒன்று தேவர். எனக்கு தெரியாமல் கொண்டு போய் எஸ்சி பிளாக்ல அடைச்சிட்டாங்க. அங்கே அடைச்சா அங்கே வந்து யார் என்னன்னு என்னே தெரியுது. அப்புறம் என்ன பண்ண, தேவர் பிளாக்ல போட்டாங்க. தேவர் பிளாக்ல இருந்துட்டு நான் என் கூட நிறையா பயலுக சேர்றாங்கன்னு சொல்லி பயந்துக்கிட்டு நாடார் பிளாக்ல கொண்டு போய் அடைச்சிட்டாங்க. அங்கேயும் தான் நான் இருந்தேன், நாடார் அவங்களோட ஜாலி அப்படி சுற்றிக்கிட்டு தான் இருந்தேன். இப்படி வந்து இவங்களே பிரிச்சிடுறது, அவங்களுக்கு ஒன்றா நம்ம போவோம், நம்ம கொண்டா அவங்க வருவாங்க. அதே தான் இந்த இதுக்கும் சொல்கிறேன் நான். இந்த பொண்ணு இறந்ததுக்கும் ஏன் முத முத அவங்க வர்றாங்க அப்படின்னா, அவங்க நம்ம கூட உணர்வு கூடியமாக சம்மந்தப்பட்டவங்க. அப்புறம் இந்த சங்கர்ன்ற ஆளுக்கு ஒன்று சொல்கிறேன் நான். சங்கர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவங்ககிட்ட துப்பாக்கி இருக்குது, வெளிநாட்டு துப்பாக்கி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறார். சங்கர் தம்பி உனக்கு ஒன்று சொல்கிறேன், நீ ஒரு பிள்ளையை இழந்திருக்கோம், நீ அந்த பிள்ளையை இழந்ததை பிள்ளையை விட்டுவிட்டு நாங்கள் துப்பாக்கி வச்சுருக்கோம், பணக்கார வம்சம்ன்ற. யார் பணக்காரன் தெரியுமா? ஏழைக்கு வந்து ஒரு 2,100 ஏக்கர் கொடுத்துருப்பாடு இருப்பார் தேவரையா, அவர் பணக்காரர். பிஆர்பிட்ட பணம் இல்லையா, எங்கள் முக்கலத்தோட்ட பணம் இல்லையா, எங்கிட்ட பணம் இல்லாத பணமாக வச்சுருக்கேன். முதல்ல இன்னொரு ஒன்று சொல்கிறேன், இந்த மாதிரி செஞ்சுருக்கேன் காரியம், அதுக்கு நீ வந்து சப்போர்ட் பண்ணி கடலில் இருக்க அதில் இருக்கேன்னா வார சொல், நான் கடைந்துடுறேன். இங்கே பாரு, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க, இப்போ வந்து நல்ல கவர்மெண்ட்டு அவங்க வந்து வேலையை பார்த்துக்கிட்டுருக்காங்க. சிபிசிஐடி போலீஸு அருமையானது, டிஜிபியா அதை விட சூப்பரு, அவங்க வேலையை பார்க்குறாங்க. நான் அதுக்குள்ளே போக விரும்பலை. சரி, நீனாலும் இதனால் ஒரு ஆறுதலாக வருவையே, நீனாலும் இதனால் செய்யலாமே, இதனால் நினைக்கிறாங்க அவங்கள போய்கிட்டு உடனே நம்பச்சிடணா அப்புறம் அப்படின்ற. என்னை வந்து தேடுற போலீஸு அப்போலாம் ஒன்றும் இல்லை சங்கர், 200 போலீஸு 100 போலீஸ் கொஞ்சம் என்னை தேடாது. அவங்ககிட்ட இருந்தாலும் நல்ல பேர் எடுத்து தப்பிச்சு வந்திருக்கு. என்ன காரணம் ஏன் அவங்கள சொல்கிறேன்னா, அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க. அவங்கவுங்க வேலையை பார்க்குறப்ப ஏன் கூட இருந்தவனும் சுட்டாங்க, அதுக்கான என்ன செய்ய முடியும், தப்பு பண்ணால் சுட்டாங்க, வேறு என்ன செய்ய முடியும் நாங்கள் சொல்லு. தப்பு பண்ணாமல் சுட்டாங்கன்னா ரைட்டு ஏற்றுக்கிறலாம், ஒன்றும் கிடையலாம். என்கவுண்டர் பண்ணணும்னு ஒருத்தனை பண்ணுறாங்கன்னா சும்மா பண்ண மாட்டாங்க. ஒருத்தன் பாவ காபி சாப்பிட்டு கொண்டு சும்மா இருக்கணும் கூட்டு போய் பண்ண போகிறாங்க. குற்ற செயலில் ஈடுபட்டாலே சிக்கல் தான், திருந்து இல்லைனா திருந்த இருந்தாலும் சுடு, இதுதான் நம்ம கேரக்டர். நாம் திருந்திருக்கேன்னா விட்டுரு, திருந்தலாம் சுற்று. எல்லாத்தையும் சொல்கிறது, எல்லாத்தையும் நீ வந்து கமாண்ட் பண்ணுறது, யோசிச்சு பண்ணு சங்கர். தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா கேங்ஸ்டர் படம், டான் படம் இந்த மாதிரிலாம் நிறையா வந்திருக்கும். இதில் வந்து உங்களை சந்தித்த ஒரு புதுமை இயக்குனர் வந்து இந்த மாதிரி கதைக்கலை இருக்குது, இதில் நீங்கள் வந்து ஒரு ஹீரோவாக நடிக்க வாய்ப்பு இருக்குது, அந்த மாதிரிலாம் கதைக்கலை வந்தாலும் நீங்கள் நடிப்பீங்களா? தம்பி, நான் வில்லனாக நடிக்க தான் எனக்கு பிடிக்கும். ஏன் தெரியுமா, நம்பியார் பழைய படத்தில் பெரிய பெரிய வில்லங்க புறம் பாருங்களேன், பெரிய காரில் வருவாங்க.